நியூக்ளியர் பாம்பு கூட போட்டா கூட இந்த கரப்பாமூச்சி எல்லாம் சாகாதான் ஆனா விளக்க மாத்தால அடிச்சா சாகுற கரப்பாமூச்சி எப்படி நியூக்ளியர் பாம்புல இருந்து மட்டும் தப்பிக்குது தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நியூக்ளியர் பாம்புல இருந்து வெளில வர வெப்பத்தை கரப்பாமூச்சியால தாக்குப்பிடிக்க முடியாது ஆனா அதோட கதிர்வீச்ச இதுங்களால தாக்குப்பிடிக்க முடியும் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட செல் உற்பத்தி தான் ஒரு செல் ரெண்டு செல்லா பிரியறத செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷங்களுக்கு ஒரு நாளைக்கு பல மில்லியன் புது செல்கள் உருவாகும் ஆனா ஒரு கரப்பாம்பூச்சிக்கு புது செல்கள் உருவாக ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் கூட ஆகலாம் இப்ப வர கதிர்வீச்சு மனுஷங்களோட பழைய தாக்கும் தாக்கும் செல்களையும் மனுஷங்களுக்கு தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனால் கரப்பாம்பூச்சிகளுக்கு புது செல்கள் உருவாகவே பல வாரங்கள் ஆகுறதுனால அதுங்களுக்கு கதிர்வீச்சோட தாக்கம் அந்த அளவுக்கு இல்லை அதே மாதிரி கதிர்வீச்சால பாதிக்கப்பட்ட பழைய செல்கள் குணமாகவும் கால அவகாசம் இருக்கிறனால இதுங்களால ஈஸியாக இருந்து தப்பிக்க முடியும்